அனைவருக்கும் கற்றது உரையின் கனிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிடியூஸ், இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸில் வந்தாமே ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நிறைய இஷ்யூஸ் எல்லாமே இப்போ போயிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக நடந்த சர்வேயில் வந்து சிஎஸ்சி சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸில் பால் துறை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதோட எச்சங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலான அளவுக்கு வந்து எதுலேயுமே டெஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பால், இந்த மில்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்திய உணவின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலர் யார் பார்த்திங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த பால் மில்க் அப்படிங்கிற டைரி ப்ராடக்ட்ஸ், மில்கான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது என்ன எடுக்கப்படுது, எதனால் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் சிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலயமா ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது. போன வார புதன்கிழமை அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் மீட்டிங், ஆன்டிபயோட்டிக் யூஸ் இன் டைரி செக்டார், ஆன்டிபயோட்டிக் வந்து டைரி செக்டரில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஆன்லைன் மீட்டிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப நாங்கள் வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இப்போ இந்த ஸ்ட்ரகிள், COVID-19 இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற கூட இந்த மக்கள் போராடி கொண்டு வருகின்ற நிலையில் வந்து இன்னொரு பேண்டமிக், இன்னொரு பயம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எரிபொருள் மூலமாக இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நிறையா இந்த கொரோனா இஷ்யூஸ் இந்த டைமில் வந்து டைரி ப்ராடக்ட்ஸும் இந்த எரிபொருள் மூலமாக நிறையா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கிடைக்கிற அந்த டைரி ப்ராடக்ட்ஸ்னால பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்சியோட டைரக்டர் ஜெனரல் சுனிதா நரேன் அப்படிங்கிறவங்க. சுனிதா நரேன்கிறவங்க தான் வந்து சிஎஸ்சி அந்த நிறுவனத்துடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீட்டிங் அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் கலந்துக்கிறாங்க. யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரந்த நிறமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், ஃபுட் சேஃப்டி, அப்புறம் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு NDDP அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பால் துறை சேர்ந்தவங்க டைரிங் ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் எஜுகேஷன், அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து, அப்புறம் சிவில் சொசைட்டி பாடிஸ் இந்த மாதிரி இருக்கிற பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ண மீட்டிங் தான் இந்த மீட்டிங். ஸோ இந்த சிஎஸ்சி இருக்குன்னு இல்லைங்களா, அந்த சிஎஸ்சியோட மதிப்பீடு படி அவங்க வெளியிட்ட அந்த மதிப்பீடு படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டைரி ஃபார்மர்ஸ், அந்த மாட்டு பண்ணையில் வச்சு கால்நடை இதை வளர்ப்பு இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே யூஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த மாஸ்டிஸ், இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அடர், பசுமாடுகளின் வீக்கம் இதெல்லாமே குறையிறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது பசுமாடுகளுக்கு இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய ஒன்று தான். இந்த மாஸ்டிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக எல்லாத்துக்கும், எல்லா மாட்டுக்கும் ஒரு காமனாக வரக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது விமர்சன ரீதியாகவும் ஒரு முக்கியமானது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற நிறுவனம் நிறைய டைம் வார்ன் பண்ணியிருக்காங்க, இது குறிப்பிட்ட அளவில் தான் வளர்க்கணும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரிசர்வ் பண்ண இதில் கரெக்டான அளவில் தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்து அது வந்து ஹியூமனுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரியும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்டான லெவலில் கொடுத்து வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிற விட டைம் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு டாப்பஸ்ட்னு சொல்லலாம், இல்லை லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 188 மில்லியன் டன்ஸ் வந்து 2018-19 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டன்ஸான மில்க் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்திருக்கு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நகரப்புற பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா 52% மக்கள் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க் அப்படிங்கிற மில்க் ப்ராடக்ட் அப்படிங்கிறத எல்லாமே வாங்கியிருக்காங்க. அதுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மில்க் சாராத துறைகள், அமைப்பு சாரா துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பால் மற்றும் அந்த ஒப்பந்தக்காரர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 60% அப்படிங்கிறது அந்த நிறையா மில்க் மேட் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே கொடுக்குறக்கு எல்லாமே இது யூஸ் ஆகிக்குது, 60% ஆஃப் மில்க் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது தான் கொஞ்சம் சதவீதம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டிமாண்ட்ஸ், டைரி கூட்டுறவு, கூட்டுறவுலாம் காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கும், அப்புறம் ப்ரைவேட்டாக இருக்குது அவங்கள தனியாராக பண்ணுறவங்களுக்கும், ஆர்கனைஸ்டு செக்டாராக அமைப்பு துறையாக இருக்கிற இவங்களுக்கு எல்லாமே வந்து ரிமைனிங் இருக்கிற அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்கை அப்யூஸ் பண்ணுறதும் மிஸ்யூஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதற்கான எதிரான சட்டம், அதை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான எதிரான சட்டம் அப்படிங்கிறதும் நம்ம நாட்டில் இருக்குது.
ஸோ ஒரு முறையான ஒரு பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் எந்த மாட்டுக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான சட்டம், அதுக்கான தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கான சட்டமும் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து அவங்களே இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அனிமல்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸில், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே இமேஜின் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே இந்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி வெட்டினரி டாக்டர்ட்ல அப்புறம் இந்த கால்நடை மருத்துவர்கிட்ட எதுவுமே கேட்காம அவங்களே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதும் இப்போ மேக்ஸிமம் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்சி ரிசர்ச்சர்ஸ் வந்து இன்னும் பாதி இன்னுமே வந்து ஒரு சில மில்க் எல்லாமே வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறதில்ல, என்னென்ன கலந்துருக்காங்க, என்ன ஆன்டிபயோட்டிக் இருக்குது அப்படிங்கிறது ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த மாநில கூட்டமைப்புலாம் இருக்குது இல்லைங்களா அவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னாங்கல்ல அந்த அவங்கெல்லாம் வந்து ஸ்டேட் ஃபெடரேஷன்லாம் வந்து செல்ஃப் பேக்கேஜ் அந்த மில்க் வந்து செல்ஃப் பேக்கேஜ் பண்ணி அதே மாதிரி அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் மில்க்கான பாலால் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய பாப்புலர் பிராண்ட்ஸில் விற்கிறாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அந்த மில்க் ப்ராடக்ட்ஸில் என்னென்ன இருக்குது, ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னென்ன கலந்துருக்காங்க, எந்த அமௌண்ட்டில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எச்சங்கள் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணாமே இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த விவசாயிகள் அப்படிங்கிறவங்க அந்த ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது வந்து மாடுகள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதே அதோடய மில்க் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மில்க்கை வந்து டேரெக்டாக சோல் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்படி சோல் பண்ணும்போது அது வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இப்போ எங்கள் வீட்டில் நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னா 10 வீட்டுக்கு நான் அப்படியே கொடுக்குறேன் டேரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சியூமர்ஸ்க்கும் வந்து இவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எந்த மில்க்காக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மாறாக வந்து எக்ஸ்பர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி அந்த மில்க்கை வந்து பேக்கெட் பண்ணி அதெல்லாமே லார்ஜ் பெரிய பெரிய பேக்கெட்லாம் போட்டு இப்போ கடையிலெல்லாம் பேக்கெட் பால் அப்படின்னு சொல்லி விற்பாங்க இல்லைங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து அன்செக்யூர்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா அமித் குரானா அப்படிங்கிற ஒருத்தர். அவர் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் டாக்ஸின் ப்ரோக்ராம் அந்த சிஎஸ்சியோட ஃபுட் சேஃப்டி அண்ட் டாக்ஸின் ப்ரோக்ராமுடைய டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் வந்து இந்த அமிட்டி குரானா அப்படிங்கிறவர். ஸோ அவர் தான் அப்படி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பேக்கெட் பண்ண இதுலேயும் வந்து டெஸ்ட் பண்ணாமல் இருக்குது, அவங்கள மட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்புறம் இந்த இதில் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், A1 மில்க் A2 மில்க் அப்படிங்கிற ரெண்டு வகையான மில்க் இருக்குது. A1 மில்க் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த லாக்டோஸ்னாவே கார்போஹைட்ரேட் காம்போனன்ட், எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்போஹைட்ரேட் காம்போனன்ட் அந்த லாக்டோஸோட ரேஷியோ எந்த டிஃப்ரென்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த A1 and A2 மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேட்டி ஆசிட் இந்த ஃபேட் காம்போனன்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ரெண்டு மில்க்லேயும் வச்சு கம்பேர் பண்ணி கொடுக்குறது தான் வந்து A1 and A2 மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மில்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் காம்போனன்ட். ஸோ இந்த A1 மில்க் அப்படிங்கிறது வந்து A1 டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும் கேசின்னு சொல்லுவாங்க, அந்த A2 மில்க் வந்து A2 டைப் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த A1 மில்க் அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைக்குது, எங்கேருந்து அப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேற்கத்திய இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த மாடுகள் அப்படிங்கிறது இருக்குங்க இல்லையா, ஹோல்ஸ்டீன் அப்புறம் வந்து ஜெர்சி இந்த மாதிரி மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A1 மில்க் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி மாடுகள் எல்லாம் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எடுத்து இங்கே என்ன A2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கவுஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், இந்தியாவிலேருந்து ஒரிஜினாக இருக்கக்கூடிய மாட்டில் எல்லாமே கிடைக்கும், கிர்க் ஷைவால் இது எல்லாமே சொல்கிறாங்க இல்லைங்களா, இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மில்க் கம்மியாக கிடைக்கும். ஆனால் A2 ப்ரோட்டீன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். A1 ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், மில்க்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் மேற்கத்திய நாடுகளுடைய மாடுகள் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஜெர்சி இந்த மாதிரி இருக்கிற மாடுகள் எல்லாமே. ஸோ நான் கேசன் சொன்னேன் இல்லைங்களா, கேசன் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம், மில்க்கில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ப்ரோட்டீன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% ப்ரோட்டீன் கண்டென்ட்டை மேக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது அந்த கேசன் அப்படிங்கிற ஒரு திடப்பொருள் இல்லை சாரி அது ஒரு சப்ஸ்டன்ஸ், கேசன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேசன் அப்படிங்கிறது நிறையா சப்டைப்ஸ் இருக்குது, பீட்டா கேசன் இன் மில்க், பீட்டா கேசன் அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட் மோஸ்ட் ப்ரிவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீட்டா கேசன் அப்படிங்கிறது குறைந்தது ஒரு 30 வெவ்வேறு வடிவங்களை கொண்டது தான் இந்த பீட்டா கேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேசனை வந்து பீட்டா கேசன் அப்படிங்கிறது நிறையா டைப்ஸ் இருக்குது, அதில் வந்து பீட்டா கேசன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலான டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மில்க்கில் வந்து A1 ப்ரோட்டீனும் இருக்கும், A1 இருக்கும், A2 பீட்டா கேசனும் இருக்கும். ஆனால் A2 மில்க்னு தனியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா A2 பீட்டா கேசன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து A1 வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், A2 அப்படிங்கிறது வந்து சேஃபர் சாய்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ ஒரு டிபேட்டே போயிட்டுருக்கு, ஒரு பட்டிமன்றமே இதுவா அதுவா அப்படிங்கிறது பப்ளிக்கும் சயின்டிஃபிக்கும் நடுவில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டிபேட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இந்த A1 ஏன் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீட்டா கேசோமார்ஃபின் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பெப்டைடுன்னு சொல்லுவாங்க, ஒரு பெப்டைட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கேசோமார்ஃபின் 7 சொல்லுவாங்க. அது ஓபியாய்டு பெப்டைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம அந்த மாடு சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணும்போது இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன் இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், A1 பீட்டா கேசின் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த பால் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இது இருந்ததுன்னா அது ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறத இது பீட்டா கேசோமார்ஃபின் அப்படிங்கிற 7 அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்கிறனால தான் அது டைஜஸ்ட் ஆகும்போது அது செக்ரீட் ஆகிறனால தான் இது ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டாமே நமக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ப்ரீட் பண்ணி மாடுகளை கொண்டாந்து அவங்க இந்த மில்க் குடிக்கிறதுக்கும் நம்ம நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கன்ட்ரி கவ், நம்ம நாட்டு மாடு இருக்கீங்களா, நம்ம நாட்டில் இருக்கிற மாடு அதை அதோட பால் குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம நாட்டு மாட்டில் பால் கம்மியாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் அதில் சத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்குற கவு நிறைய ப்ரீட் பண்ணி நிறைய இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மாதிரி கொடுக்குற கவுவில் வந்து பார்த்திங்கன்னா மில்கில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒரு நாட்டு மாடை வீட்டில் முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டில் ஒரு நாட்டு மாடு வளர்த்துங்க. ஸோ அதில் இருக்கிற மில்க்ஸ் வந்து அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு வச்சு அதுக்கு அந்த அதில் பால் கறந்து பால் குடிங்க. இட்ஸ் வில் பி மோஸ்ட் பெட்டர் தென் அதை குடிக்கிறத விட இது எவ்வளவோ பெட்டர். ஸோ இதை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், A1 என்ன, A2 என்ன, எப்படியெல்லாம் ப்ரீட் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஆன்டிபயோட்ஸ் கலக்கிறாங்க. ஸோ பேக்கெட் பாலுங்கிறது இவ்வளோ நாள் ப்ரிசர்வ் பண்ணி வருது, இப்போ மேக்ஸிமம் எல்லாம் பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை ப்ரிசர்வ் பண்ணி வருது, அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்க, அதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறது அதில் ஆரஞ்சு கலர்னு போட்டிருப்பாங்க, ரெட் கலர்னு போட்டிருப்பாங்க, அது மாதிரி நிறையா சிம்பிளுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு வேறு பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் இதை பற்றி டீடைல்ஸ் வேணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் கற்றது உரையில் இணைந்தேருங்கள். துணிவு இல்லையில் வாய்மை இல்லை, வாய்மை இல்லையில் பிறாரங்களும் இல்லை. நன்றி, வணக்கம்.